அப்புறம் வந்து இப்போ கேள்விக்கு போயிடுவோம். இந்த கேள்விக்கு போகும்போதுக்கு முன்னாடி இந்த தினசரி கேள்விகள்னு சொல்லி என்ன செய்கிறோம்னு கேட்டால், இந்த கேள்வியை பற்றி சிலர் சொல்லிடுறேன். நிறைய 4000 கேள்விக்கு மேலே தேங்கியிருக்குன்னு சொன்னோமா, அந்த கேள்விகளை எடுத்து வேறு மார்க் அறிஞர்களை வைத்து டெய்லி 2 கேள்விங்கிற அடிப்படையில் நம்ம போட்டு கொண்டு வர்றோம். அதெல்லாம் அந்த பழைய கேள்வி எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு கேட்டால், அந்த புதுசாக அனுப்புகிறீங்களே இப்போ இன்றைக்கி அனுப்புகிற கேள்வி கூட நான் எடுத்துருக்கிறேன். அப்போ நேற்று அனுப்புகிற கேள்வியெல்லாம் இப்போ அனுப்புகிற கேள்விகளை வரிசையை எடுத்துக்கிட்டே என்ன செய்கிறோம், நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை இதில் சொல்ல போகிறேன். அந்த அடிப்படையில் அந்த கேள்வி பதிலும் நடக்கும். பழைய கேள்விகள் 2 வருஷம் முந்தி கேட்டதெல்லாம் இருக்க கேள்வி கேட்டவர் மறந்துருப்பார். இருந்தாலும் அந்த கேள்வி மக்களுக்கு தேவையானது இருக்குது, அவர் முக்கியம் கிடையாது, கேள்வி தானே முக்கியம். அதனால் அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி தனியாக நடக்கும். இந்த நிகழ்ச்சி என்னென்னு கேட்டால், இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி வரைக்கும் என்ன செய்வோம், அதை கவனத்தில் கொண்டு அது பதில் சொல்லுவோம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், நிறைய பேர் என்ன செய்கிறீங்கன்னா, அந்த வாட்ஸ்அப்பில் கேள்வி அனுப்பும் பொழுது ஆடியோவாக பேசி அனுப்பிடுறீங்க. ஆடியோ பேசி அனுப்புனா அன்னைக்கு அனுப்புனது அன்னைக்கே பார்த்துட்டோம்னா அந்த ஆடியோ ஓப்பன் ஆகுது. ஆடியோ வந்து ஒரு சில நாட்கள் ஆகிடுச்சின்னு சொன்னால் அந்த வாட்ஸ்அப்பில் என்ன செய்கிறான்னா, அந்த மாதிரி ஆப்ஷன் பண்ணி வச்சுருக்கான் போல இருக்குது. அது ஒரு நாள் ஆகிடுச்சின்னா, ஒரு வாரம் 10 நாளைக்கு பிறகு பண்ணோம்னா அந்த ஆடியோ வந்து ப்ளே ஆகாது. ஆட்டோமேட்டிக் டவுன்லோடு வச்சுருந்தோம்னா வேணால் டவுன்லோடாக இருக்கும், அது இடத்த பிடிச்சிரும். தேவையான அளவுக்கு அப்பப்போ ப்ளே பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தோம் என்று சொன்னால் அந்த ஆடியோ வந்து என்ன செய்யாது, நேற்று ஒரு 10 நாளைக்கு முந்தைய நீங்கள் அனுப்பின ஆடியோவை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அது ஓப்பன் இல்லைன்னு வந்துடுது. வீடியோவுக்கு அந்த மாதிரி வருகிறது, இமேஜுக்கு அந்த மாதிரி வருகிறது. அதனால் நீங்கள் கேள்வி அனுப்புகிறதா இருந்தால் எழுத்தில் அனுப்புங்க. இமேஜாக இருந்தால் கூட அன்றைக்கே நாங்கள் பார்த்துட்டோம்னா தான் அந்த கேள்வியை பார்க்க முடியும். நாள்பட்டு பார்க்குறோம் என்று சொன்னால் அந்த உங்களுடைய இமேஜில் என்ன அனுப்புனீங்கன்னு தெரியாது, உங்கள் வீடியோ என்னன்னு தெரியாது, ஆடியோ என்னென்னு தெரியாது. எழுத்தாக டெக்ஸ்ட்டாக நீங்கள் அனுப்புகிறீங்கல்ல, அது ஒன்று தான் என்ன செய்யும், அந்த எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இனி அனுப்பக்கூடியவர்கள் வந்து அதை கவனத்தில் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இப்போ வந்திருக்கிற கேள்விக்கு போயிடுவோம். இப்போ வந்திருக்கிற கேள்வி என்னென்னு கேட்டால்